வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருக்கின்ற விடயம், இன்று நாடளாவிய ரீதியில் நாட்டில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நான் இன்று தினம் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த விடயத்தை பேசுவதற்கு முன்னர் இந்த காணொலியை பார்த்துட்டு வரத்தம தத்துக்கீனா அண்டு பண்டு முகுத்து ஒண்ணே முகக்கம் மிகம அல்லல மிகம அல்லல போட்டா மிகம அவன முகுத்ம கரண்டு ஒண்ணே ஐதே மேக்கப் அந்திம சிவம் டியூப் எக்கா மே பக்ஷ்ம வலட்ட ஹானியாக மே தெப்பத்த அலுணும் මේ ඩිම්බේ මොනවා වෙන්නේ මෙහෙට යන්නේ නැහැ යන්නේ නැහැ කියන්නේ ආයින් පස්සේ සංසේචනයක් වෙන්නේ නැහැ එතනින් පස්සේ වඳයි ගොඩක් අය අහනවා මේ එහෙම කරන්න පුළුවන්ද කියලා පුළුවන් කරන්න ඒක හරි බොහොම සරල වැඩක් මාට වෙච්ච අසාධාරණ වෙනුවෙන් රජය වන්දි ගවන්නට දරුවෙක් ලබන්න තියෙන අයිතිය නැති කරමු මේ සාහසික මිනිමරු අපරාධකාරයෝ සහරාන්ටත් ඇදී බරපතල අපරාධ දරබර යුද්ධේ ඉස්තරාකාරයක ජනවාර්ගික සංහාරයක් මේ රටට උපදින්න ඉන්න දරු පැටියෙකුට උපදින්න තියෙන අයිතිය காலங்களில் இந்த காணொளிகள் மிக பிரபலமாக பிரச்சாரப்படுத்தப்பட்டன. ஊடகங்களில், பிரதான ஊடகங்களில் பேசப்பட்ட விடயங்கள், பிரதான சிங்கள ஊடகங்களில் பேசப்பட்ட விடயங்கள், பிரதான சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்பாக கொட்டெழுத்துக்களில் பிரசூரிக்கப்பட்ட விடயங்கள் தான் இன்று நான் பேச இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். டாக்டர் ஷாஃபி என்பவர் சம்பந்தமாக கடந்த காலங்களில், கடந்த 2 வருடங்களுக்குள் நாட்டில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குட்பட்ட அல்லது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒருவராகத்தான் டாக்டர் ஷாஃபியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டிருக்கின்ற டாக்டர் ஷாஃபி அவர்கள் குருநாகல் மாவட்டத்தில் தனது தொழிலையும் தனது வசிப்பிடத்தையும் அமைத்திருந்த ஒருவராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டன. அவர் ஒரு கைனகாலஜிஸ்டாக செயற்பட்ட போது அல்லது ஒரு மகப்பேற்று மருத்துவராக செயற்பட்ட போது பல சிங்கள பெண்களுக்கு கருத்தடை செய்ததாக அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்தன. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், கடந்த காலங்களில் பொதுஜன பெருமுன ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக இருந்த காலப்பகுதியாக இருக்கட்டும், அல்லது பொதுஜன பெருமுன தனது அரசியல் ரீதியாக தன்னை வெற்றி பெற செய்து கொள்வதற்காக வேண்டி நிறைய பிரச்சாரங்களை செய்தது. அதில் தான் முக்கியமாக கையில் எடுத்த ஆயுதம் தான் முஸ்லிம் விரோத கருத்தியல்களை மேம்படுத்துவதுதான் அவர்களுடைய முக்கியமான விடயமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக டாக்டர் ஷாஃபி, அதாவது அவர் ஒரு முஸ்லிம் வைத்தியராக இருந்ததால் அவரை மையப்படுத்தி பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. சிங்கள சமூகத்தில் இருக்கின்றன அவர் சத்திர சிகிச்சை செய்த பல பெண்களுக்கு கருத்தடை செய்ததாகவும் அல்லது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தியதாக பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அது ஊடகங்களின் ஊடாக, அது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் அவர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டமை உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்ய 100க்கும் அதிகமான தாய்மார்கள், அதாவது அவர் சத்திர சிகிச்சை செய்த அல்லது குழந்தை பேரை மேற்கொண்ட தாய்மார் பலரும் மலட்டுத்தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டதாக பல தாய்மார்கள் வந்து கதைத்தார்கள். பல சிங்கள பெண்கள், சிங்கள தாய்மார்கள் தங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டு விட்டதாகவும் அதனை ஏற்படுத்தியது டாக்டர் ஷாஃபி என்ற பிரச்சாரம் தொடராக முன்வைக்கப்பட்டது. அது தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக பிரதான அரசியல்வாதிகளாக செயற்பட்ட விமல் வீரவன்ச, அத்ருலி ரத்னதேரர், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றவர்கள் பொதுவெளியில் மிகப்பெரிய அளவில் டாக்டர் ஷாஃபி அவர்களை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இன்று அவருக்கு எதிரான வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டு அவருடைய தாமத கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த தாமத கொடுப்பனவுகளை பெற்றிருக்கின்றார். சுமார் 2.6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அவருக்காக அந்த ஹிங்க வெட்டுப் என்று சொல்லப்படுகின்ற தாமத கொடுப்பனவுகள் தற்போது நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை வைத்து பார்க்கும் போது இவர் அந்த குற்றங்களை இப்பொழுது செய்யவில்லை என்பதை நியாயப்படுத்துவதாகத்தான் அந்த 2.6 மில்லியன் ரூபா டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், டாக்டர் ஷாஃபி இந்த கையினால் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கின்றார். அரசினால் கொடுக்கப்படுகின்ற தாமத கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்றார். பெற்றுக்கொண்டு அடுத்த கரத்தினால் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டிலே தற்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்காக அல்லது மருந்து தட்டுப்பாட்டை சீர் செய்வதற்காக அவர் அதனை மீண்டும் அரசாங்கத்துக்கே ஒரு நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் இவருக்கு எதிராக செய்யப்பட்ட பிரச்சாரம், அதே நேரம் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக, முஸ்லிம் வைத்தியர்களுக்கு எதிராக, முஸ்லிம் சமூகத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அடியாக அவருடைய அந்த 2.6 மில்லியன் ரூபாவை நாட்டிலே
மருந்து பெற்றுக் கொள்வதற்காக மருந்து வாங்குவதற்காக அவர் நன்கொடையாக கொடுத்திருக்கின்ற விடயம் மிகப்பெரிய செருப்படியாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒருவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் வீணாக்கி அவருடைய சமூக வாழ்க்கையையும் வீணாக்கி அரசியல் தேவைக்காக ஒருவர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அது மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அவர் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியில் 2015 குருநாகல் மாவட்டத்தில் தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிட்ட ஒருவராக இருக்கின்றார். இவற்றை எல்லாம் மையப்படுத்தி ஒரு முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் அவருக்கு எதிராக பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவர் பல சிங்கள பெண்களுக்கு கருத்தடை செய்ததாக அல்லது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தியதாக பேசப்பட்டது. இந்த விவகாரம் மாத்திரம் கிடையாது, அந்த காலப்பகுதியில் முஸ்லிம் சமூகங்களுடைய கடைகளில் பொருட்களை வாங்காதீர்கள், உள்ளாடைகளை வாங்காதீர்கள், பெண்களுடைய உள்ளாடைகளில் அவர்கள் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இருக்கின்றன என்று பல பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான விடயங்களை பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மீது அவருடைய தன்மானத்தின் மீது அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் மீது எவ்வளவு தாக்கம் செலுத்தப்பட்டிருக்கும். சில காலப்பகுதியில் சிறையில் இருந்து அவர் வந்ததன் பின்னர் பல காலமாக அவர் தலைமறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்படியாக அவருடைய மானத்தின் மீது தொழிலின் மீது கை வைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது நாட்டு மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், நாடு சென்று கொண்டிருக்கின்ற நிலையை மையப்படுத்தி மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய நிலை என்ன மாதிரியாக இருக்கின்றது. இனி இந்த நாட்டிலே இனவாதத்தை மையப்படுத்தி அல்லது இனவாத பிரச்சாரங்களை மையப்படுத்தி அரசியல் செய்ய முடியாது என்பதை பெரும்பான்மை மக்கள் புரிந்திருக்கின்றார்கள், சிறுபான்மை மக்கள் புரிந்திருக்கின்றார்கள், இந்த நாட்டு மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். எனவே இங்கே டாக்டர் ஷாஃபியினுடைய இந்த செயற்பாடு 2.6 மில்லியன் ரூபாவை அவருக்கு தாமத கொடுப்பனவாக அரசினால் வழங்கப்பட்ட அந்த பணத்தை மீண்டும் அரசுக்கே இந்த மக்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்கு மருந்து வாங்குவதற்காக அவர் கொடுத்திருக்கின்றார் என்றால் அவருடைய அந்த பெருந்தன்மையை மக்கள் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. நாங்களும் அவருடைய அந்த செயற்பாட்டை பார்த்து பாராட்டுகின்றோம். அவருடைய அந்த செயற்பாட்டின் ஊடாக அவரை இனவாதியாக சித்தரித்து அவருடைய மருத்துவ தொழிலுக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் பல பிரச்சாரங்களை செய்தோம். பல சிங்கள பெரும்பான்மை பிரதான ஊடகங்கள் இதனை வைத்து பிழைப்பு நடத்திய சூழ்நிலை இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற பல சமூக வலைத்தள செயற்பாட்டாளர்கள் இவரை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக பல விடயங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஷாஃபி அவர்களுடைய இந்த செயற்பாடு இன்று நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. அவரை இன்று பெரும்பான்மை சமூகமாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும், அனைவருமே பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இதற்கு பின்னரும் இந்த நாட்டிலே பொய்ப்பிரச்சாரங்கள், போலி செய்திகள், போலியான விடயங்களை மையப்படுத்தி மக்களை ஒரு ஓர நிலைக்கு தள்ளுகின்ற அல்லது விளிம்பு நிலைக்கு தள்ளுகின்ற செயற்பாடுகளை ஒரு நாட்டு மக்களாக நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த செயற்பாட்டை நாங்கள் டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த தாமத கொடுப்பனவை அவர் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கின்றார், நாட்டுக்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். மக்கள் இன்று மருந்துகளை பெற்றுக்கொள்வதில் பல அசௌகரியங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய செயற்பாட்டை நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எதையவாறாக இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தை மையப்படுத்தி டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கு ஒரு தேசிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பிரபல்யத்தை கொடுத்திருக்கின்றது. அதுவும் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரபல்யம் ஒன்றை இந்த சம்பவம் கொடுத்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி கொண்டு ஏற்கனவே இவர் ஒரு தேர்தல் அரசியலுக்கு பழக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். இனிவரும் தேர்தல் அரசியலுக்குள்ளேயும் இவர் பிரவேசித்து அரசியல் களத்துக்குள்ளே அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பாரா, அடுத்த கட்டம் என்ன மாதிரியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுவரை எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். அதேவேளை பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள், எங்களுடைய புதிய வீடியோக்களையும் உங்களுக்கு தொடராக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.